ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வெங்காய போண்டா வந்து டீ கடையில் போடுற மாதிரி எப்படி சாஃப்டாக ரொம்ப டேஸ்ட்டாக வீட்லேயே பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இது வந்து கடைகளில் வாங்குற மாதிரி ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும். வாங்க எப்படி பண்ணலாங்கிறத பார்ப்போம். அதுக்கு வந்து நான் இன்றைக்கி ஒரு 4 பெரிய வெங்காயம் வந்து நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். கட் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தை சேர்த்துட்டு கையால் ஒரு தடவை நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலையும் இஞ்சி வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன், அதையும் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நான் இன்றைக்கி பச்சை மிளகாய் சேர்க்கலை, அதுக்கு பதிலாக மிளகாத்தூள் வந்து நான் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் சோடா உப்பு, 1/4 டீஸ்பூன் வந்து சோம்பு சேர்த்துக்கிறேன். சோடா உப்பு அதிகம் சேர்க்க வேண்டாம், 1/4 டீஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கலாம். அது கூட தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா இன்றைக்கி நான் வந்து 1 கப் வந்து கடலை மாவு எடுத்திருக்கேன். இது கூடவே 1/4 கப் வந்து, எந்த கப்புக்கு நீங்கள் வந்து கடலை மாவு எடுத்தீங்களோ அந்த கப்புக்கு வந்து 1/4 கப் வந்து அரிசி மாவோ அல்லது சோள மாவோ சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து சோள மாவு தான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கைகளால் ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுறலாம். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை வந்து தெளித்து சேர்த்து நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கணும். ஒரேடியாக தண்ணி சேர்க்கக்கூடாது. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா நம்ம கலந்து எடுத்துக்கலாம். நான் கலந்துட்டு உங்களுக்கு காட்டுறேன் எந்த மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு. இந்தளவுக்கு மாவு வந்து கலந்து எடுத்துக்கணும். கைகளை நம்ம உருண்டை பிடிக்கும் போது பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம உருண்டை பிடிக்கிற மாதிரி இருக்கணும். ரொம்பையும் திக்காக இருக்கக்கூடாது. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயில் வந்து எண்ணெய் ஹீட் ஆகிட்டு இப்போ நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுருக்கிற ஒவ்வொரு போண்டாவையுமே சேர்த்து நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் வந்து ஹீட் ஆனதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ண மாவில் வந்து உருண்டைகளாக எடுத்து நம்ம எண்ணெயில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு எல்லா பக்கமுமே நல்லா வெந்து வரணும். லோ மீடியம் ஃப்ளேமில் வைக்கிறதுனால உள்ளே நல்லா வெந்து வரும், வெளியவும் நல்லாவே வெந்து வரும். எண்ணெயில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். கலர் வந்து நல்லா மாறி ரெட் கலரில் வரும், அந்த அளவுக்கு நம்ம வந்து நல்லா பொறிச்சு எடுத்துக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு எல்லா பக்கமும் நல்லா கலந்து விட்டு பொறிச்சு எடுத்துக்கணும். அவ்வளோதாங்க. ரொம்பவே சிம்பிளான, ரொம்ப டேஸ்ட்டான டீ கடையில் இருக்கிற மாதிரியே போண்டாவை நம்ம வீட்லேயே ரெடி பண்ணி வச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா மல்லி கிச்சன் அண்ட் பிளாக் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.